हाय फ्रेंड्स, दिस इज ब्रेक कोचिंग सेंटर। நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா குரூப் 2 2024 இப்ப ரீசன்ட்டா நடந்து முடிஞ்ச குரூப் 2 ஓட क्वेश्चन தான், オリジナル क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறது, அதாவது வித் ப்ரூஃப் ஓட ஓகேவா। தமிழ் क्वेश्चन நான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன், தமிழ் क्वेश्चन எங்க எங்க இருந்து எந்த எந்த பேஜ்ல, புது புக்கா பழைய புக்கா இல்ல சிறப்பு தமிழ்ல இருந்து எடுத்துட்டாங்களா, எந்த பேஜ்ல எடுத்துட்டாங்கன்றத எனக்கு வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பார்க்க போறோம। இந்த ப்ரூஃப் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தமிழ்ல அடுத்து प्रिபெயர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்। தமிழ்ல 95 எடுத்துட்டீங்க அப்படினாலே உங்களோட போஸ்டிங்க நீங்க 70% உறுதி பண்ணிக்கலாம் ஓகேவா। தமிழும் மேக்ஸும்னா உங்களுக்கு ப்ளே பண்ணும், ஆனா தமிழ்ல 95 90 கீழ எடுத்தீங்கன்னா டவுட் தான், தமிழ்ல 95 எடுக்கணும் அப்படினா பழைய புக் படிக்கணும், புது புக் படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும். இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க, எதுக்குள்ளலாம் போயிருக்காங்க குரூப் 2 அப்படினு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ அடுத்து நீங்க ப்ரிபேர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஓகேவா। சரி, வீடியோக்குள்ள போலாமா। ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை அப்படினு क्वेश्चन கேட்டிருந்தாங்க। வினை உவமை, பயன் உவமை, வடிவ உரிமை, உருவ உவமை, இதோட எக்ஸ்பிளனேஷன் எங்க கொடுத்திருந்திருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 11th நியூ புக்ல பேஜ் நம்பர் 106 ல கொடுத்திருக்காங்க। 11th நியூ புக்ல இருந்து क्वेश्चन கேட்டிருந்திருக்காங்க, அதாவது இங்க ஓமை ஓமை வினை, பயன் வடிவம், உருவமை என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்பன்னு சொல்லிட்டாங்க। உருவுனா என்னன்னு கேட்டா நிறத்தின் வழி அடிப்படையில் வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேவா। இது உருவமை அப்படினு சொல்லிட்டு நிழல் போல தொடர்ந்தான், நிழல் வந்து கருப்பா இருக்குதா அந்த நிறத்தை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க। இது எந்த क्वेश्चनல எந்த பேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th நியூ புக்ல பேஜ் நம்பர் 106 ல இருக்கு। ரெண்டாவது क्वेश्चन பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை, அதாவது பின்னொரு ஓமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, எடுப்பார் கைப்பிள்ளைனா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க। இப்போ எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பேஜ்ல இருக்கு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 122 ல இருக்கு। எங்க பாருங்க, ரெண்டாவது क्वेश्चन பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு இருக்கா, எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனை இன்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடக்குதல், அதாவது தன்னோட சுய சிந்தனை இன்றி யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கிறதான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க। இதுதான் மேல அப்படியே கொடுத்துருப்பாங்க क्वेश्चनல, எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை। எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு பாருங்க, 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 122, 10th ஓல்டு புக்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேவா। 102வது क्वेश्चन, சரி அடுத்த क्वेश्चन பாருங்க, 103 அப்துல் நேற்று வருவித்தான், அப்படியே அந்த क्वेश्चन அப்படியே ரிப்பீட் ஆகும் எங்கன்னு பாருங்க, 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 20ல இருக்கும் ஓகேவா। அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை தொடர், அப்ப ஆன்சர் என்னன்னா பிறவினை, எதிர்வினையா எந்த வினை வாக்கியம் தான் கேட்டிருந்திருக்காங்க, அப்துல் நேற்று வருவித்தான் क्वेश्चन பாத்துக்கோங்க। அப்துல் நேற்று வருவித்தான் எந்த வினைன்னு கொடுத்துருக்காங்க, பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மளுக்கு வந்து क्वेश्चनல கேட்டிருந்திருப்பாங்க ஓகேவா। அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வளவு வாக்கியம், பிறவினை ஆன்சர் மூணாவது क्वेश्चनக்கு ஓகேவா। 9th புக் பேஜ் நம்பர் 20, சரி அடுத்த क्वेश्चन பாருங்க, மாணாக்கர்களே உங்களுக்கு சீரிடை இல்லையோ என எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக, இந்த வாக்கியம் வந்து ஏவல் வினாவா, ஐய வினாவா, கொடல் வினாவா, கொடை வினாவான்னு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க। இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 96 ஆகும், 10th ஓல்டு புக், இதோட ரெண்டாவது क्वेश्चन வருது நமக்கு ஓகேவா। எந்த क्वेश्चन பாருங்க, இதுக்கு கொடை வினா ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, இது கொடுத்த இந்த ஆன்சருக்கு எல்லாமே கவர்மெண்டோட ஒரிஜினல் ஆன்சருக்கு, இப்ப ரீசெண்டா நமக்கு ரிலீஸ் பண்ண ஒரிஜினல் ஆன்சருக்கு இல்ல தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பிரைவேட் ஆன்சருக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா। சரி, கொடைவினா இங்க கீழே கொடுத்துருக்காங்களா, கொடைவினாலாம் பாருங்க கீழே, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, இதுதான் மேலையும் கொடுத்துருப்பாங்க, அப்படியே இங்க நல்லா பாருங்க, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, எந்த வினை எந்த வகை வினா அப்படின்னு கேட்கிறாங்க, கொடைவினா, மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோன்னு கீழே கொடுத்துருப்பாங்க। 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 96 நல்லா பாத்தீங்க அப்படின்னா கிராமர் இருக்கும் ஓகேவா। சரி அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பின்வரும் விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்து எழுது, இது நார்மலா வந்து क्वेश्चन பார்த்தோனே நமக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம் ஓகேவா, ஆன்சர் பார்த்தோனே சொல்லலாம், பின்வரும் விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லி क्वेश्चन கொடுத்துருக்காங்க, இதை நீங்க பார்த்தோனே ஆன்சர் சொல்லலாம், பின்வரும் விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு, பரிவாதினி எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது, நம்மளுக்கு ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்க, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை இது, பரிவாதினி எனும் வீணை, அதுதான் ஆன்சர். இந்த பேஜை எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th நியூ புக்ல பேஜ் நம்பர் 109ல கேள்வியை சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க, பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கில் இருந்ததாக கூறப்படுகிறது, இந்த ஸ்டேட்மெண்ட் நார்மலாவே இதை படிச்சுக்கலாம், ஆனா அங்க வந்து நம்ம நார்மலாவே அட்டன் கிராமர் தெரிஞ்சிருந்தா போதும், அவன் நார்மலா அவன் வந்து விடை கேட்ட வீணாதான் தேர்ந்தெடுக்கிறான், இதை நம்ம மெமரி பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும்ல, நார்மலாவே ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா। சரி, இருந்தாலும் புக் சோர்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 8th நியூ புக்ல பேஜ் நம்பர் 109ல இருந்து எடுத்திருந்திருக்காங்க। சரி அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 106வது க்வெஸ்சன் ஓகேவா, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தாருக, உணர்த்தினேன், உணர்த்தினேன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக, உணர்த்தினேன் என்பது
தன்மை ஒருமை வினை முற்று. அது எங்க எடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 12th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 63, 12th ஓல்டு புக்ல எடுத்திருக்காங்க. நியூ புக்ல 12th வர நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேறீங்க. 11th ஓல்டு 10th வர படிச்சா போதும்னு. நீங்க 11th 12th கேட்டு ஓல்டு புக்ல குவெஸ்சன் போயிருக்கு. 12th ஓல்டுல பேஜ் நம்பர் 63 எங்க இருக்குன்னு பாருங்க. உணர்த்தினேன் நம்ம பார்த்தோமா, உணர்த்தினேன் இங்க இருக்கு பாருங்க. உணர்த்தினேன் தன்மை ஒருமை வினை முற்று. நம்மளுக்கு குவெஸ்சன் இதுதான் கேட்டிருந்தாங்க. இதுல 13வதா கொடுத்திருக்காங்க, இங்க இருக்கு பாருங்க. உணர்த்தினேன் தன்மை உரிமை வினை முற்று. இதுல 13வது குவெஸ்டினா இருக்குதா, உணர்த்தினேன் தன்மை உரிமை வினை முற்று. இதுவா 12th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 63 இருக்கு. சரி, அடுத்து முறையான தொடர் அமைப்பினை, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இது நீங்க நார்மலாக தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் நார்மலா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு எது சென்டென்ஸ் கரெக்டான ஒழுங்கான சொற்றொடரா அமைந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் அது எந்த புக்ல அந்த லைன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே புக் பேக்லயே இருக்கு. ஓகேவா, 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 81 புக் பேக்ல அப்படியே கொடுத்துருவாங்க. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதே டி ஆப்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தமிழரின் தொன்மையான விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆப்ஷன் கூட மாத்தாம அப்படியே கொடுத்துருக்காங்க. 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 81 கொடுத்திருந்திருக்காங்க. ஓகேவா, சரி அடுத்த குவெஸ்சன் போலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக. அதாவது இது வந்து ஒரு திருக்குறள்ல வார்த்தையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. சொற்றொடரை கரெக்டா வந்து அரேஞ்ச் பண்ணல. ஓகேவா, அது சரியான திருக்குறளை நீங்க கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. கீழே நம்மளுக்கு எந்த புக்ல இந்த திருக்குறள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th நியூ புக்ல பேஜ் நம்பர் 43 கொடுத்திருக்காங்க. கனை கொடியது யாழ் கொடியது செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பலால் கொழல். இங்க கனை கொடியது யாழ் கொடியது செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பலால் கொழல் அப்படின்னு இருக்கா. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி. எந்த புக்ல கேட்டிருக்காங்க கனை கொடியது யாழ் கொடியதுன்ற திருக்குறள்? 8th நியூ புக்ல பேஜ் நம்பர் 43 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சரி அடுத்த குவெஸ்சன் பாருங்க. அகரவரிசை, அகரவரிசையை பயன்படுத்தி கீழே இருக்கிற வார்த்தை அகரவரிசையை கேட்கிறாங்க. இதுவும் நார்மலா நம்ம புக்ல இருக்கிற பார்த்துதான் நம்ம படிக்கணும் இல்ல, நார்மலா அகரவரிசையை வச்சு எழுதலாம். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, தா தா தி தி தூ தூ அதை வச்சு அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா, இருந்தாலும் இது எந்த புக்ல இருக்கு சோர்ஸ் அப்படிங்கறத நான் பார்க்க போறோம். எந்த புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஓல்டு புக்ல டேம் டூல பேஜ் 32 கேட்டிருக்காங்க. 9th ஓல்டு புக்கு டேம் டூ பேஜ் 32 அவங்களே அங்க என்னதான் கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசையும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்களா? அகர வரிசையில் அவங்க வேர்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. திருமடத்தில் நவ பெருச்சுடராய் தாய் போல தீவினை துன்பங்கள். இந்த வேர்டெல்லாம் நான் மேல கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி கேட்க சொல்றான். இதே அகர வரிசை தான் அங்க கொடுத்துருக்கிறது. ஓகேவா, மேல இங்க வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்களா, அதை மேல கொடுக்குறாங்க. தவ பெருஞ்சுடர், இங்க தவ பெருஞ்சுடர்னு இருக்கான். மேல தவ பெருஞ்சுடர், இங்க தவ பெருஞ்சுடர் இருக்கு. தாய் போல தாய் போல் இருக்கு. திருவிளக்கு, திருவிளக்கு இல்ல, தீவினைன்றது தீவினை இருக்குது, துன்பங்கள்ன்றது துன்பங்கள் இருக்குது, அடுத்து தூய்மை இருக்குது. இங்க தூய அன்னைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு ரெண்டு வேர்டை மட்டும் மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் அதே இதுதான் கொடுத்துருக்காங்க. எந்த புக்ல அந்த அகரவரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஓல்டு புக்ல டேர்ம் டூல பேஜ் நம்பர் 32 கேட்டிருக்காங்க. அகரவரிசை எதுவுமே ஸ்கூல் புக்கை தாண்டி எதுவுமே போல, புக்குள்ளதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி அடுத்த குவெஸ்சன். ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு எந்த ஸ்கூல் புக்ல இருக்குது? ரெண்டு குவெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓரெழுத்து ஒரு மொழி ரெண்டு குவெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒரு நார்மலா எந்த சரியான பொருள், ஒரு நாலு இது கொடுத்துட்டு நாலு இதுல எந்த பொருள் சரின்னு கேக்குறாங்க. கீழே வந்து ஒரு பொருத்துகளை கேக்குறாங்க. ஓகேவா, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 40 கொடுத்துருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 40 ஓரெடுத்து ஒரு மொழி நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அதை வச்சு நீங்க கரெக்டா ரீ அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்படியே பாருங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, நான் இது ரெண்டையும் ஒரே பேஜ்ல காட்ட முடியல, ஆனா நீங்க நார்மலாவே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் தேனா தேடுதல் சொல்லியிருக்காங்க. தேடுதல் வராது. தேனா என்னன்னு அர்த்தம்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஏனா ஏற்றம் வராது, அம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நானா நாவு அப்படின்னு அர்த்தம். இது மூணும் தப்பா இருக்குது. நீன்றது, நீனா என்னன்னு அர்த்தம்னா வான், அதான் சரியான அர்த்தமா இருக்கு. அப்போ சரியான பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியில எது ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீன்றது வான். ஓகேவா, கீழே ஒரு போர்த்துக கொஸ்டின் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா, கீழே இருக்கிற போர்த்துக கொஸ்டின்ல பாருங்க பாக்கலாம். பையனா என்ன, இளமை, இளமையா இருக்கும் போது பை தூக்கிட்டு போறான். மேனா மே மாசத்துல அன்பு காட்டுறான். வை ஃபுல்லா வைக்கிறது. தூணா
மறுமலர்ச்சி என்ன புக்ல இருக்குது பேஜ் நம்பர் 200 ல இருக்கு ஓகேவா அடுத்த குவெஸ்டின் போலாம். பிழையானையை தேர்ந்தெடுக்க, அதாவது இது எந்த புக்ல இருக்குன்னா 10th ஓல்ட் புக்ல பேஜ் நம்பர் 122 ல இருக்குது. அவங்களே சொல்லிருப்பாங்க ஆயிரம் காலத்து பயிர்னா என்னன்னு கேட்டனா நீண்ட காலமாக இருத்தல், அதாவது நேருக்கு நேரா இருக்கிறது இது மேட்சா இருக்குன்னு கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்டா இருக்கிறது தப்பா இருக்குது, நம்ம கீழ இருந்து பாத்துட்டு வருவோம். பிழையானையை ஓகேவா, ஆயிரம் காலத்து பேர்னா நீண்ட காலமாக இருப்பு, காணல் நீர்னா இல்லாத ஒன்று உன் தோணும் அதுக்கப்புறமேடு இருக்காது, கம்பி நிட்டுதல்னா விரைந்து செல்லுதல். இது மூணு புக்ல இருக்கான்னு பாருங்க, அப்படியே கீழே இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஆயிரம் காலத்து பயிர்னு கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் குவஸ்டின். ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்துக்கு உரியது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னா சொல்லிக் கொள்ளாமல் செல்லுதல். நம்ம அங்க என்ன கொடுத்துருந்தாங்க, விரைவாக செல்லுதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல தோன்றி இல்லாமல் இருப்பது காணல் நீர் அப்படின்னு பாத்துருந்தோம் ஓகேவா. வேற என்ன கொடுத்துருந்தாங்க குவஸ்டின்ல, அந்த தப்பா இருக்கிறது, கல்லில் நாள் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத ஒன்று ஓகேவா. அங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆராய்ந்து பாராமல் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் 115 கேப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஓகேவா. சரி, இது எந்த புக்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 122 இருக்கு. சரி, அடுத்த குவஸ்டின் பாருங்க. சந்திப்பிலே நம்மளுக்கு எதுல கொடுத்துருக்காங்க, ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருந்துருப்பாங்க. 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 148 கடற்கரையில் இங்க வந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இதுதான் அப்படியே கொடுத்துருப்பாங்க, மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகிறது. இது அப்படியே இந்த இதுல கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு சந்திப்பிலேயே கேட்பாங்கன்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு சும்மா ஒரு பேராகிராஃபா பார்க்கும்போது இந்த இடத்துல இட்டு வருமா இப்போ வருமா இன்னே வருமா வல்லின மிகும் மிக அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சந்திப்பில ஈஸியா அடிச்சிடலாம் ஓகேவா. சரி, இந்த சந்திப்பிலே தான் நம்மளுக்கு எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 148 கேட்டிருக்காங்க ஓகேவா. அடுத்த குவஸ்டின் போலாம். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணை பாருங்க, இதுல இது சரியான வினை எங்க எங்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பன்னகம்ன்றது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 11வது இடத்துல கொடுத்துருப்பாங்க. பன்னகம் அப்படின்னா பாம்பு. மேல அவங்களும் என்னதான் கொடுத்துருந்தாங்க, பன்னகம் அப்படின்னா பாம்புன்னு கொடுத்துருந்தாங்களா. பி ஆப்ஷன்ல இருக்கா, நகம்னா என்னன்றது மலைன்றதா, நகம் மலை. இங்க பாருங்க நகம் மலை இருக்கா. அடுத்து கெந்தம் பற்கள் அப்படின்றதா, கெந்தம் பற்கள். கெந்தம் பற்கள்ன்றது இந்த 6வது இடத்துல இருக்கு பாருங்க, கெந்தம் பற்கள் இருக்கா. இந்த மூணு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானது, பொருள் தருக அருஞ்சொல் பொருள்ல கொடுத்துருக்கிறது தான் ஓகேவா. நம்மளுக்கு முரணின்றதான் தப்பா இருக்குது. இது எந்த ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 50-51 கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா. சாரி, 11th கிடையாது, 11th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 50வது 51வது பேஜ்லயும் கொடுத்துருந்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் நீங்க பாத்துக்கலாம், சொல்லும் பொருளும் 11th 12th, அதாவது 6th to 12th வர இருக்கிற நியூ புக்கும் பாத்துக்கலாம், ஓல்டு புக்கும் பாத்துக்கலாம். ரெண்டையும் பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் ஒரு ஆன்சர் அடிச்சிடலாம் ஓகேவா. சரி, நமக்கு இது கொடுத்து வந்திருப்பாங்க, நீங்க எதாச்சும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த குவஸ்டின் பார்ப்போம். முல்லை பாட்டு நருந்தொகை பட்டினப்பாளைய நாலடியார் வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. நாலடியார் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. முல்லை பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாளை வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பார்த்து வந்திருப்போம். இது எந்த புக்ல இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் எடுக்க முடியல. நான் வெற்றி வேர்க்கையும் வெற்றி வேர்க்கையும் நாலடியாரும் காமிக்கிறேன், அப்படியே பாருங்க இந்த குவஸ்டின்ல பாருங்க. இதுல வெற்றி வேர்க்கை இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 55 ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இருக்கு ஓகேவா. இதுல என்ன சொல்லியிருந்திருக்காங்க இங்க பாருங்க, வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. என்ற வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
அடுத்து ரெண்டாவது சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக்ல டேம் டூல 29வது பேஜ்ல இருக்குது. நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. நாலடியார் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். அவ்வளவுதான், இந்த ரெண்டு சோர்ஸை வச்சு நீங்க அதை ஆன்சர் பண்ணிடலாம். அந்த பொறுத்து ஓஷன்ல ஓகேவா. மீன் இருக்கிறது முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை இதெல்லாம் நம்ம நார்மலாவே படிச்சுக்கிறதா. லெவன்த் டுவெல்த்ல இருக்கும் எல்லாத்துக்கும் சோர்ஸ் எடுக்க முடியல. ஆனால் உங்களுக்கு சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். சரி அடுத்து பாருங்க. இதுவும் ஒரு பொறுத்துவ கொஸ்டின் தான். இதுவும் ஈஸியா சொல்லின் செல்வர்னா ராப்பி சேதுப்பிள்ளை, பன்மொழி புலவர்னா அப்பா துறை. இந்த ரெண்டு இது வச்சே நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். கீழேயும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. கீழே கொடுத்துருக்க பாருங்க. டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் செவன்ல இருக்கிறது இந்த பன்மொழி புலவர் அப்பா துறை. பன்மொழி புலவர்ன்றதா அப்பாதுரை. இதுதான் அங்க பொறுத்துக்கல கொடுத்துருப்பாங்க. பன்மொழி புலவர்னா யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பன்மொழி புலவர்னா அப்பாதுரை ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ராப்பி சேதுப்பிள்ளை என்னன்னு சொல்றாங்க. ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை. இந்த ரெண்டை வச்சா நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். பொறுத்துக்கல இங்க பாருங்க. இங்க பன்மொழி புலவர், பன்மொழி புலவர்னா யாருன்னு பார்த்தோம் அப்பாதுரை. மூணுக்கு ரெண்டு நூறு தான். இந்த மூணுல ரெண்டு இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளையா நாலுக்கு மூணு எங்க இருக்கு. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஏ. இதை வச்சே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது ரெண்டும் எந்த சோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் நியூ புக்லயும் செவன்த் நியூ புக்லயும் கொடுத்துருக்காங்க தமிழ்ல. சரி அடுத்து ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றுரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றுடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். இந்த சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல்த் தமிழ்ல பேஜ் நம்பர் 149 இருக்கும் ஓகேவா. கீழே இதுல கொஸ்டின்ல பாருங்க. இதுல தம் உரையில் ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றுடரையும் தமிழ் வீடு தூது பாடிய புலவர் எனும் அந்த லைன் அப்படியே விடுங்க ஓகேவா. ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றுரை தம் உரையில பாடினது யாருன்னு சொல்லியிருந்திருக்காங்க மயிலைநாதர். இது எந்த இதுல கொடுத்துருந்துருக்காங்க டுவெல்த் தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 149 கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா. டுவெல்த் தமிழ் புக் படிச்சிருந்தவங்க இந்த கொஸ்டின் அடிச்சிருந்துருப்பாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. திராவிடம் இது வந்து புது புக்லையும் இருக்கும், நைன்த் புக்ல பழைய புக்லையும் இருக்கும். நான் உங்களுக்கு புது புக்ல இருக்கிற சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா. திராவிடம் எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரிலப்பட்டர். ஹிஸ்டரியிலையும் இந்த கொஸ்டின் இருக்கும். நான் உங்களுக்கு சிக்ஸ்த் ஆக்சுவலா நைன்த் தமிழ்ல இருக்கிறது மட்டும் தான் சோர்ஸ் எடுத்திருக்கேன். திராவிடம் எனும் சொல் இங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க. திராவிடம் எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. அப்படியே திராவிடம் எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருங்கன்னா குமரிலப்பட்டர். அப்ப ஆன்சர்னா குமரிலப்பட்டர். எந்த புக்ல இருக்குது? நைன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 3 இருக்கு ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிறைய கோயில் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுல நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டேன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் ஆன்சரா இருக்கு ஓகேவா. இந்த இடத்துல அதுல பாருங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேவா. நாயக்கர் கால சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருக்குது. ராமேஸ்வரம் கோயில இருக்கு ஓகேவா. எங்கெங்க இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி கோயிலு, நெல்லையப்பர் கோயிலு, கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயிலு, திண்டுக்கல் அருகே உள்ள தாடிகொம்பில் உள்ள பெருமாள் கோயிலு, சிவன் கோயில் போன்ற இடங்களில் கலைநயம் மிக்க சிற்பங்களை காண முடியும். நாயக்கர் கால சிற்பத்தோட கலைநயகத்தை எங்கெங்க இருக்கு கோயில்ல காண முடியும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இந்த இதுல இல்ல, திருச்சி திருவரங்க கோயில் இல்ல, காஞ்சி பெரிய கோயில் இதுல இல்ல ஓகேவா. திண்டுக்கல் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, மதுரை இருக்கு, ராமேஸ்வரம் இருக்கு. நம்மளுக்கு இல்ல ராமேஸ்வரம் இருக்கிறனால ஆன்சர் நாயகர் கால சிற்பாலுக்கு ஏதாவது எடுத்துக்காட சொல்லிடலாம். ராமேஸ்வரம் பெருங்கோயில் சொல்லிடலாம். இந்த இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 155 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா. நைன்த் நியூ புக் பேஜ் நம்பர் 155. இத்தனை இதையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இதை ஆன்சர் ஈஸியா பண்ணிருக்கலாம். சரி அடுத்து தேவதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 129 கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த இதுல கொஸ்டின்ல பாருங்க. தேவாராட்டம் சேவை ஆட்டம் ஓகேவா. தேவதும்பி என்று அழைக்கப்படும் ஆட்டம் உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவதும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தான் என்னன்னு கேட்டேன்னா தேவதும்பி. அதான் கொடுத்துறாங்க. தேவதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னா தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தான் தேவதும்பி. அவ்வளவுதான். எந்த புக்ல கேட்டிருக்காங்க? டென்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 129 கேட்டிருக்காங்க ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து ஒரு அண்ணா பத்தின ஒரு கொஸ்டின். புனலிடை மூழ்கி புலிடை உளவி அப்படின்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது. அது எந்த லைன்ல இருக்குது? அந்த லைனை சொன்னது யாருன்னு கேட்டேன்னா அண்ணா.
அது எந்த புக்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 10th ஓல்ட் புக்ல பேஜ் நம்பர் 94ல இருக்கும். 10th ஓல்ட் புக்ல பேஜ் நம்பர் 94ல அப்படியே ஒரு லைன் சொல்லி இருப்பாங்க. இங்க பாருங்க அதுல உணலிடை மூழ்கி பொலிவிடை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த லைனை சொன்னது யாருங்கடனா பேரறிஞர் அண்ணா. அந்த லைனை தான் அதுல மேல கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? அப்படியே அதுல க்வெஸ்சன்ல பாருங்க. உணலிடை மூழ்கி பொலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க. சேம் இதான் இங்கேயும் க்வெஸ்சன் கொடுத்துறாங்க. புனலிடை மூழ்கி பொலிவிடை உளவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல கொஞ்சம் பிளர்ரா இருக்கு, அதுலயும் கொஞ்சம் வீடியோ பிளர்ரா இருக்கும். நீங்க புக்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 94ல நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த அண்ணாவோட கூட்டு எங்க இருக்குன்னா 10th ஓல்டு புக்ல கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு இத்தொடர் எந்த இத்தொடரின் குமரி எனும் மூலிகை எந்த இதுல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சோற்று கற்றாலை, அதாவது கற்றாலை சொல்லுவாங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு இது எந்த புக்ல இருக்குன்னா 9th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 80 மூலிகைன்ற பாடத்துல ஃபுல்லாவே இதுலதான் கொடுத்துருப்பாங்க. கடைசியில என்ன இருக்கும்? குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? இது எதுல இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 9th ஓல்டு புக்ல இருக்குது, பேஜ் நம்பர் 80. ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஒரு பொருத்துவ க்வெஸ்சன். அன்னை முத்துலட்சுமி. ஓகேவா? அன்னை முத்துலட்சுமி என்னன்னு கேட்டா, புற்றுநோய் மருத்துவமனையை ஸ்டார்ட் பண்ணது அன்னை முத்துலட்சுமி. நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. மூவாலூர் ராமாமிர்தம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். மலாலா வந்து பெண் சமூக தன்னாளர் வந்துருவாங்க. பண்டித ராமாபாய் வந்து பெண் கல்வியில வந்துருவாங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இதை எங்க இதை யாரை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம்? மூவாலூர் ராமாமிர்தத்தை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. மூவாலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொடுத்துருக்காங்களா? இது நம்மளுக்கு அப்படியே சோர்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுக்கு ஒன்னா, இதுல ரெண்டுல ஒண்ணுன்றது இதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் இந்த சோர்ஸை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். எங்க இருக்கு அந்த சோர்ஸ் பாருங்க. 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 127 மூவாலூர் ராமாமிர்தத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. மூவாலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி. துணை நின்றவர் யாருன்னு கேட்டா மூவாலூர் ராமாமிர்தம். ஓகேவா? இப்ப இந்த க்வெஸ்சன் தான் நம்ம மேல ஆன்சர் பார்த்து வந்திருப்போம். முத்துலட்சுமிக்கு என்ன சொல்லிப்பாங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. வேற யாரும் புற்றுநோய் மருத்துவமனைக்கு யாரும் வரமாட்டாங்க. சரி, இந்த க்வெஸ்சன் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த புக் இந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 127 இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தில் ஆலவா என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். ஆலவா என்னும் பெயர் எந்த ஊருக்கு பொருந்ததுன்னு கேட்டனா மதுரைக்கு பொருந்தும். சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஓல்டு புக்ல டம் டூல பேஜ் நம்பர் 24 இருக்கு. ஆலவாங்கிறதே அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. மதுரையை விரிவுபடுத்த எண்ணிய பாண்டியன் அதுல சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க, ஆலவா என்னும் பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுவர். எதை சொல்லியிருக்காங்கன்னா மதுரை. மதுரையில் எழுந்தறிய ஈசன் ஆலமர நிலையில் வீற்றிருந்ததனால் ஆலவா என்னும் பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். மதுரையில் எழுந்தறிய ஈசன் ஆலமர நிழலில் வீற்றிருந்ததனால் அது ஆலவா என்னும் பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஆலவா என்ற பெயர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருக்கு. சோர்ஸ் எங்க இருக்குது? 7th ஓல்டு புக்ல டேம் 2ல இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுல யாருங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான் வந்து வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்டவர். இங்க கொடுத்துருந்துருக்காங்க பாருங்க, விடுதலை போராட்டத்தின் பங்களிப்புல வாய்ப்பூடு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு சொல்றாங்க. வாய்ப்பூடு சட்டம் மூலம் மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு தடை விதித்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு. ஆங்கில அரசு வந்து தடை விதிச்சிருந்துருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இது எந்த பேஜ்ல இருக்குது? இந்த வாய்ப்பூடு சட்டம் எந்த பேஜ்ல இருக்குன்னு பாருங்க. 7th நியூ புக்ல பேஜ் நம்பர் 59ல கொடுத்துருக்காங்க. 7th நியூ புக்ல பேஜ் நம்பர் 59ல வாய்ப்பூடு சட்டத்தை பத்தி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, முத்துராமலிங்க தேவரோட லெசன் தான் அது. அடுத்து, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினோம் அப்படின்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாக்குறீங்க? இது யார் சொல்லியிருப்பானா? பேரறிஞர் அண்ணா சொன்னதான். இந்த சோர்ஸ் 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 94. இன்றுன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்க ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் உணர்கிறோம் தம்பி, அங்க வந்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்ல வந்து ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல எத்தனை இன்னல்களுக்கு இடையே தள்ளப்பட்டிருப்பினும் அதே லைன் சேம் அப்படியே அதே கொடுத்திருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இன்றுன்றது ஒன்று அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருக்கும், அங்க இன்றுன்னு கொடுத்திருந்திருப்பாங்க. இந்த சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 94ல இருக்குது. எந்த வித கரெக்ஷனும் இல்ல. ஆன்சர் யார் தான்? அண்ணா தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. தென்றியூ லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க.
ரவிஞர் ஈரோடு தமிழ் அன்பர் ஓகேவா எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நைன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 9ல கொடுத்துருக்காங்க சென்ட்ரி கியூ மெமரி கியூ ஓகேவா ஈரோடு தமிழ் அன்பன் எழுதியது தமிழோகம் சொல்லியிருப்பாங்க இங்க கீழே கொடுத்தா பாருங்க சென்ட்ரி கியூ மெமரி கியூ என பொது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் யாரு ஈரோடு தமிழ் அன்பன் ஓகேவா சரி அப்ப ஈரோடு தமிழ் அன்பன் பாத்தீங்கன்னா நியூஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் 9 இருக்கும் சென்ட்ரி கியூ மெமரி கியூ வந்து ஈரோடு தமிழ் அன்பன் 130 க்வெஸ்சன் பாத்துருக்கோமா சரி 130ஓட போதும் மீதி நம்ம வந்து அடுத்த வீடியோல பாத்துக்கலாம் ஓகேவா இது பார்ட் 1 ஆ வச்சுக்கோங்க நம்ம அடுத்து பார்ட் 2 பார்ட் 3ல தமிழ்ல முடிச்சிடலாம் 100 க்வெஸ்சன் எங்க இருக்கு சோர்ஸ் நியூ புக்ல கொடுத்துருக்காங்களா பழைய புக்ல கொடுத்துருக்காங்களா எந்த பேஜ்ல இருக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் இதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான் 6th to 12th வர தமிழ்ல 95 எடுக்கணும்னா உங்களுக்கு டார்கெட் 6th to 12th வர இருக்கிற நியூ புக்கு 6th to 12th வர இருக்கிற ஓல்டு புக்கு பிளஸ் 11th to 12th சிறப்பு தமிழ் இது இல்லாம ப்ரீவியஸ் இயரும் நீங்க பார்த்தாகணும் ஓகேவா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் தமிழ்ல 95 எடுக்க முடியும் தமிழ்ல 95 மேக்ஸ்ல 25 23 மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சோம் நீங்க தமிழ்ல 90 கீழேயும் மேக்ஸ்ல 20 கீழே எடுத்தீங்கன்னா டவுட் தான் ஓகேவா அதுக்கு தகுந்தாப்புல இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஜூலை தான் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் இன்னும் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு இங்கிட்டே நம்மளுக்கு ஒரு 1.5 மாசம் இருக்குது கிட்டத்தட்ட அங்கிட்டு ஒரு 6 மாசம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 மாசம் 8 மாசம் டைம் கையில இருக்கு பொறுமையா நீங்க ப்ரிப்பேர் பண்ணா கூட மார்ச்சுக்குள்ள நீங்க உங்களால தமிழ்ல முடிச்சிட முடியும் நல்லா சைட் பை சைடா நீங்க மேக்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தமிழும் மேக்ஸும் மார்ச்சுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா அங்கிட்டு ஈஸியா நீங்க வந்து ஜிகேவை கவர் பண்ணிடலாம் சிலபஸ் வைஸ் ஜிகே படிச்சா போதும் எல்லா ஸ்டாண்டர்டும் படிக்க தேவையில்ல ஓகேவா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ